இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவ சிவ ஓம். போன வாரம் நான் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தேன், இந்த வாஸ்து பகவானை பற்றி நான் சொல்கிறேன், உண்மையான விஷயங்கள் என்ன சொல்லப்படுதுங்கிறத சொல்கிறேன்னு. அதை நம்ம சொன்னதுலேருந்து நிறைய பேர் சொல்லிருங்க சொல்லிருங்க நிறைய பேர் கால் பண்ணனால இந்த பதிவு. ஸோ ஆக்சுவலாக வாஸ்து பகவான்னா யாருங்க அப்படின்னா, இப்போ நான் சொல்கிறது கேட்டால் அதிர்ச்சியாக இருக்கும், ஆனால் உண்மை அதுதான். சரிங்களா, வாஸ்து பகவானுங்கிறவர் ஆக்சுவலாக ஒரு பூதம். சரிங்களா, அது ஒரு பூதம். அதாவது பூதப்படைகள்னு சொல்லக்கூடிய எத்தனையோ பூதங்கள் வந்து நம்ம சிவபெருமானோடு இருக்கிறதுல அது ஒரு பூதம். அதுன்னு சொல்கிறேன் நினச்சிக்காதீங்க, அவர் பூதம்ன்றதுனால அந்த பூதத்துக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிவபெருமான் வந்து அவருடைய வேர்வை துளியினால் எத்தனையோ வேர்வை துளிகள் வர்றதில் ஒரு வேர்வை துளியில் வந்து மண்ணுக்குள்ளே வந்ததாகவும், அப்போ வந்து சிவபெருமானோட அருளில் அந்தந்த நாள் அவர் ஒரு ஸ்டேஜில் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்ததாகவும், அதே மாதிரி இதெல்லாம் வந்து இதில் நம்ம சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். சரிங்களா, அப்படிங்கும் போது அந்த சிவபெருமானே வந்து நேராக வந்துட்டு அந்தந்த நாட்களில், நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், அந்தந்த நாளில் மாதத்துக்கு ஒரு நாள் வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லிலாம் இருக்கும். அப்போ அந்த வாஸ்து நாளில் என்ன சொல்லிடுறார் சிவபெருமான், என்ன சொல்கிறாருன்னா, அன்னைக்கு வந்து நீ வாங்கிண்டு அந்த வெத்தலைப்பாக்கு அதே மாதிரி பழம் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கிட்டு நீ போயிடணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் உண்மையான விஷயம். சரி, அப்போது அந்த இவரை வந்து வாஸ்து பகவான் ஆக்கி, ஏன்னா நம்ம ஆட்களுக்கு ஏதாவது எதை பார்த்தாலுமே ஒரு பயத்தோட, சரிங்களா, அந்த வழிபாடுகள் பண்ணுறனால எல்லார் வீட்லேயும் இன்றைக்கி மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வாஸ்து பகவான் அவருக்கு ஒரு இதுவும் பண்ணி பூஜைகளும் பண்ணுறாங்க. நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக வந்து அவரை கொண்டு போய் நடு வீட்டில் வச்சு மாட்ட மாட்டாங்க அப்படிங்கும் போது, ஏன்னா அவர் வந்து ஒரு பூதமாக இருக்கிறதுனால அந்த இடத்துல கொண்டு போய் மாட்ட மாட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன இதில் புரிஞ்சுக்கணும், அப்போ சில பேருக்கு இது எதுக்காக மாட்டுறாங்க, நம்ம வீட்டில் ஒரு வேளை வாஸ்து குறை இருந்தது அப்படின்னு சொன்னால் இவர் மாட்டிட்டா சரியாயிடும். அன்பார்ந்த நேயர்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, இதுதான் நம்பிக்கை அப்படின்னா தாராளமாக நீங்கள் பண்ணிக்கோங்க, பட் இருந்தாலும் உண்மைகளை சொல்கிறது தான் நம்ம எப்பயுமே போல்டாக சொல்கிறதுனால உண்மையை தான் நம்ம சொல்கிறோம். அப்படிங்கும் பொழுது இதில் நம்ம நம்புறத விட, ஒருவேளை சில பேர் இருப்பாங்க பாருங்கள், நம்பட்டுமா வேணாமா நம்பட்டுமா வேணாமான் இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிக்கும். இந்த ஒரு பொருளை நீங்கள் நம்பி உள்ளே வச்சு அதுதான் உங்களை மாற்றும்னு நம்புறத விட, நம்மளை படைத்த கடவுள் இருக்கார் இல்லையா, அப்போது இது எல்லாமே பேசிக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாஸ்து அப்படிங்கிறது ஒரு அந்த பஞ்சபூத கணக்குகளை வச்சு பண்ணுறது தாங்க. பஞ்சபூத கணக்குனா என்னன்றது உங்களுக்கு தெரியும், அதை சொல்லி நான் போர் அடிக்க விரும்பலை. அப்போ இந்த பஞ்சபூத கணக்கில் ஒரு வேளை ஒவ்வொரு பூதங்களுக்கு இருக்கக்கூடிய பூதங்களுக்கு ஒரு பூதம் கெட்டு போயிடுது, உங்கள் ஆற்றுல கெட்டிருந்தது அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த பஞ்சபூதத்துக்கு யார் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்க, யார், சிவபெருமானே. அப்போ நமக்கு என்ன சொன்னாங்க சித்தர்களும் மா முனிவர்களும் நமக்கு சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள் என்ன என்னங்கிறதும் உங்களுக்கே தெரியும் இல்லையா. அப்படிங்கும் பொழுது ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும், இப்போ நீருக்கு எடுத்திங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவல், இந்த மாதிரி அப்போ ஆகாயத்துக்கு எடுத்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு யார் அப்படின்னா சிதம்பரநாதர், அந்த மாதிரி பூமிக்கு எடுத்திங்கன்னா நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய ஏகாம்பரநாதர், இந்த மாதிரி விஷயங்களில் இந்த தெய்வங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு ஒரு கன்சல்டேஷன் லெவலில் பார்த்துட்டு, ஒரு வேளை யாரோ உங்களை ஏதோ சொல்லிட்டாங்க வீடு மாற்ற முடியாத சூழ்நிலை இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த தெய்வத்தை போய் வழிபட்டுட்டு வாங்க. அந்த பஞ்சபூதத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலத்தில் சிவபெருமானை நினச்சி வழிபட்டுட்டே வர்றதும், ஒருவேளை உங்கள் வீட்டில் எனக்கு இது மாதிரிலாம் பிரச்சனையே வரக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தால், இந்த பஞ்சபூத ஸ்தல கோயில்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை நான் போவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை அவர்கிட்டே விட்டுருங்க. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கும் பொழுது வருஷத்துக்கு ஒரு தடவை நான் பஞ்சபூத ஸ்தலத்துக்கு போயிட்டு நான் சுவாமி கும்பிட்டுட்டு வருவேன், வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பையில் அப்படிங்கும் பொழுது இந்த மாதிரி நான் பூஜை பண்ணிவிட்டு அங்கே போய்ட்டு நான் சுவாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வருவேன். இதை நீங்கள் குடும்பத்தோடு செய்யும் பொழுதும் உங்கள் வீட்டில் சோ கால்டு வாஸ்து இதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய விஷயங்கள், நான் மாற்றவே முடியாத சூழ்நிலையில் இருக்கேங்க, நான் வறுமையில் இருக்கேன், நான் வீடெல்லாம் கட்டிட்டேன், கடன் வாங்கி கட்டிட்டேன், என்னால் வெளியவே போக முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான பதிவு தான் இது. நான் பெரிய கோடீஸ்வரங்க, நான் எத்தனை வீடு வேணால் மாற்றிகிட்டே இருப்பேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக பிடிக்காது. சரிங்களா, அப்படிங்கும் பொழுது இந்த எளியவர்களுக்கும் போகக்கூடிய விஷயங்கள் தான் இது. அதே போல் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லைங்க எனக்கு உடல்நிலை சரியில்லைங்க, நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் கோயில்களுக்கு போயிட்டே இருக்கக்கூடாது, வருஷத்துக்கு ஒரு தடவை ரைட்டு மித்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும்னா விடாமல் பானலிங்க பூஜையை ஆற்றுல செய்யுங்க. அப்போ பானலிங்க பூஜையை செய்யும் பொழுது நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அந்த பானலிங்கங்கள் நம்ம இலவசமாகவே தான் கொடுத்துட்டுருக்கோம் நண்பர்களே. அப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து பூஜைகள் செய்கிறது, அந்த பூஜை முறைகளும் நம்மளே கொடுத்துருவோம். அப்போ அந்த பூஜை முறைகளை உங்கள் வீட்டில் அபிஷேக ஆராதனைகள், சில பேர் வந்து பொய்யான பரப்பி விட்டுட்டாங்க சரிங்களா, பானலிங்க பூஜையை வீட்டில் செஞ்சால் தப்பு,
வானலிங்க பூஜையை செய்யக்கூடிய எந்த ஒரு குடும்பமும் வந்து கீழே போகவே போகாது. அது இல்லாமல் அந்த குடும்பம் வந்து செல்வ செழிப்பாக வாழக்கூடிய அம்சங்கள் தான் உண்டு. அந்த மாதிரி பல ஆயிரம் பேருக்கு இலவசமாக அன்புக்காக நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி வாங்கி பயனடைஞ்சவங்க கூட கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணலாம். நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, அது ஒரு ஆத்ம ரீதியான பூஜையை நீங்கள் செய்ய செய்ய அது சுயம்பு, சரிங்களா? பானலிங்கம்ங்கிறது ஒரு சுயம்பு. அப்போ அந்த சுயம்பு பூஜையை நீங்கள் உங்கள் ஆற்றுல செஞ்சுட்டே வரும்பொழுது அந்த நீரை எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஒவ்வொரு மூலை, அந்த பயப்படுறவங்களுக்காக சொல்கிறேன், ஒவ்வொரு மூலையிலே எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மனசுக்குள்ளேயே அந்த மந்திரங்களும் அதிலேயே கொடுத்துருப்போம். நீங்கள் வாங்கும்போது அதிலேயே தெரியும் உங்களுக்கு. அந்த மந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா, அந்த மந்திரங்களை மனசார சொல்லிட்டு ஒவ்வொரு மூலையிலையும் தெளிக்கலாம். அந்த பானலிங்கத்தை வேணும்னு ஆசைப்பட்றவங்க இலவசமாகவே திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாகவே வந்து வாங்கிக்கலாம். போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம். நண்பர்களே, அந்த நீரை கொண்டு போய் உங்கள் ஒவ்வொரு மூலையிலையும் தெளிச்சுட்டு வர்றதும், அதே மாதிரி இன்னும் ஒரு எளிமையான விஷயங்கள் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பயத்திலேயே இருக்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்கன்னா வீட்டில் நிறைய குப்பைகளை சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி செவ்வாய் வெள்ளிகளில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, உங்கள் வீடு கிழக்கில் இருந்தாலும் சரி, மேற்கில் இருந்தாலும் சரி, வடக்கில் இருந்தாலும் சரி, தெற்கில் இருந்தாலும் சரி, உங்கள் ராஜ நிலையில் ஏதாவது கிராக் இருக்கா, இந்த மாதிரி விஷயங்கள் பாருங்கள். இதுக்கும் வாஸ்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அதை நீங்கள் வசு புரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சந்தனமும் குங்குமமும் வச்சுட்டு வர்றது, உங்கள் குலதெய்வத்தை நினச்சி கூப்பிடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் செய்யுங்க. இப்போ இன்னொரு ஒரு ட்ரெண்ட் எப்படி அப்படின்னு கேட்டால், கடைகளுக்கும் வாஸ்து இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது, ஒருவேளை கடையில் நான் தொழில் பண்ணுறேன், இதனால் நம்ம தொழிலில் பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பயம் வந்து கேட்டுகிட்டே இருக்கும்போது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னா, அந்த மாதிரி பயப்படக்கூடிய ஆளுகள், மாற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணிக்கலாம்னா, நீங்கள் வந்து நார்மலான விஷயம், எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக வெட்டுங்க, அதில் வந்து குங்குமத்தை தடவி வெளியே வைக்கலாம். அதே போல் குமுட்டிக்கான்னு கிடைக்கும், இந்த குமுட்டிக்காவை வெட்டுங்க. தயவு செஞ்சு குமுட்டிக்காய் யூஸ் பண்ணும்போது கையில் நல்லா க்ளவுஸ் மாதிரியோ அதுக்கு எதுவும் படாத லெவலில் வச்சுட்டு அதில் நீங்கள் வந்து வச்சுட்டு அதில் வந்து குங்குமத்தை தடவையும் வெளியே வைக்கலாம். அதே மாதிரி ஒரு பேசிக்கான விஷயங்கள், நம்ம தமிழர்களோட கடைகள்லாம் போனீங்கன்னா ஒரு கிளாஸ் வச்சுருப்பாங்க, கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டிருப்பாங்க, கல்லுப்போட சேர்ந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை போட்டிருப்பாங்க பாருங்கள், அதுவும் ஒரு வாஸ்து பரிகாரமே. ஒருவேளை இந்த மாதிரி பயங்கள் இருக்காது, அது வாஸ்து பரிகாரம் மட்டும் கிடையாதுங்க, ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்ததுன்னா இந்த எலுமிச்சம்பழத்துக்குன்னு ஒரு தன்மை உண்டு, எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணக்கூடியதும் ஆகர்ஷணம் பண்ணக்கூடியதும் இந்த எலுமிச்சம்பழத்துக்கு உண்டு. ஸோ இதையும் நீங்கள் வச்சுக்கலாம். மாற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்க, இல்லை நான் 10 கடை 100 கடை கூட நான் மாறி போயிட்டே இருப்பேன், இதையே நான் ஒரு ஹேபிட்டாக வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கவங்களுக்கு இது வேண்டாம், நீங்கள் மாற்றிக்கலாம். பட் நான் மாறவே முடியாது, இதயத்தில் ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னு சொல்கிறவங்களுக்கு தாராளமாக இதை நீங்கள் செய்யலாம். ஏன்னா ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கு நம்ம பயந்துட்டு மாறிண்டே இருந்தால் மாறிண்டே தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி பூஜைகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சிக்கும் பொழுதும் நல்ல மாற்றங்கள் உறுதியாக வரும். இதே மாதிரி ஒரு மூலிகை ரீதியாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, பிரண்டையை உங்கள் வீட்டில் வளர்க்கலாம். அந்த பிரண்டை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அந்த பிரண்டை செடியை நீங்கள் வீட்டில் வளர்க்குறதும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெற்றி வேர், சரிங்களா, வெற்றி தரும் வேர், வெற்றி வேர் அதை நீங்கள் வைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நார்மலான நாட்டு மருந்து கடையில் போனீங்கனாலே கருடக்கிழங்கு கிடைக்கும், சரிங்களா. அந்த கருடக்கிழங்கு கிடைக்கும் பொழுது அந்த கருடக்கிழங்கை எடுத்துகிட்டு நீங்கள் வீடாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி உங்களுடைய அலுவலகமாக இருந்தாலும் சரி, அதை வெறும்னா சில பேர் மாட்டிட்டு வச்சுட்டு போயிடுறாங்க, அப்படி பண்ணக்கூடாது. அந்த கருடக்கிழங்கு எடுத்துகிட்டு உங்கள் நிலவாசல் கிட்ட வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதை நீங்கள் அட்லீஸ்ட் வா டெய்லி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி தெளிச்சுட்டு போக போக அது எவ்வளோவுக்கு எவ்வளோ வளருதோ அது ஒரு மூலிகை, சரிங்களா. அந்த மூலிகைகளுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி உண்டு, அது உயிரோட்டம் உள்ள விஷயங்கள் அது. அப்போ அதை நீங்கள் கொண்டு போய் உங்கள் ஆற்று வாசல்லையோ உங்கள் ஆஃபீஸ்லேயோ முன் இடத்துல வச்சு மாற்றுறதும், அதே மாதிரி சில இதில் நம்மளுடைய பண்பாடு என்ன, கறிக்கட்டை வைக்கிறதும், அதில் எலுமிச்சம்பழம் வைக்கிறதும், மிளகாய் வைக்கிறதும், இந்த மாதிரி விஷயங்கள் அலுவலகத்தில் அதிலே நீங்கள் மாட்டி வைக்கிறதும், அதே மாதிரி அதோடு சேர்த்து நல்லா இதாக இருக்கிறவங்க வந்து வெள்ளருக்கு குச்சி எடுத்து வைக்கிறதும், அதே மாதிரி சில மூலிகைகளும் இருக்குது. அந்த மாதிரி இந்த திருஷ்டி சம்மந்தமான விஷயங்கள், உங்களுக்கு தாந்திரிக ரீதியான விஷயங்கள் வேணும், இந்த மாதிரி வாஸ்து சம்மந்தமாக நான் பயமாக இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களா இருந்தாலும், ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி .com போய் பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு சில மூலிகை பொருள்களும் நம்மகிட்ட உண்டு. ஆனால் இலவசம் கிடையாது, பானலிங்கம் மட்டும்தான் இலவசமாக தரோம். நண்பர்களே, இந்த மாதிரி விஷயம் வாங்கி நீங்கள் பயனடையணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். பசுமாடு, நாட்டு பசு நெய் வேணும்னாலும் தாராளமாக பண்ணலாம். எங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை பொருட்களை பற்றியும் அதில் நம்ம போட்டிருக்கோம் நண்பர்களே, அதை வாங்கியும் நீங்கள் பயனடையலாம். நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவ ஓம்.